ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி தில்லை நகர் ஃபஸ்ட்டு கிராஸ் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற நம்ம திருச்சி கார்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா டீ போர்டு, அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போர்டில் போட்டிருக்கு. அது ஏன் ஓன் போர்டு இல்லாமல் டீ போர்டு மட்டும் பண்ணுறாங்க? நம்ம ஓனரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி, என்னென்ன மாடலு, அந்த வண்டி பற்றின டீட்டெயில்ஸு, அதே மாதிரி இந்த ஆர்டிஓ அப்புறம் நேம் டிரான்ஸ்ஃபர், இது எல்லாமே ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எப்படி டஃப்பாக இருக்குமா எப்படி? இல்லை, அதனால தான் நம்ம அதிலேயே டிஃப்ரெண்ட்டாக டீ போர்டு மட்டும் அதிகமாக பண்ணுறோம். ஆமாம், நான் போர்டில் பார்த்தேன், ஸ்பெஷலைஸ்டு டீ போர்டு வெஹிக்கிள் மட்டும் போட்டிருக்கீங்க. அதையும் ஓன் போர்டு பண்ணுவோம், டீ போர்டு மட்டும் பண்ணுறீங்க? இல்லை, ஆக்சுவலாக எல்லா டிரைவர்ஸும் ஓனர் ஆகணுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஓ, ஸோ அதனால நம்ம ஒரு தனித்தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனியாக ஒரு டீ போர்டு கார்ஸ் லைனில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. என்னென்ன மாடல், என்னென்ன காரில் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒன்லி லேட்டஸ்ட் மாடல் மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. ஏன்னா 2012-13 எடுத்து அவங்க அதை வேலை பார்த்து திருப்பி அதை வேலை வச்சு அது நமக்கு ஒரு டிமெரிட்டாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனால லேட்டஸ்ட் மாடல்னால் அவங்களும் எடுத்து எந்த விலையும் பார்க்க வேணாம். மேக்ஸிமம் நானே எல்லா விலையும் பண்ணி கொடுத்துருவேன். ஒரு காருக்கு எஃப்சி, இன்சூரன்ஸு, ஆயில் சர்வீஸு, பிரேக் பேடு, ஜென்ரல் சர்வீஸும் இருக்குது. எல்லாமே டயர் முதற்கொண்டு எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். எங்கேயுமே அவங்க எதுவுமே அலைய வேணாம். லோன் ப்ராசஸ் முதற்கொண்டு நானே பண்ணி கொடுத்துருவேன். ஓ, சூப்பர் சூப்பர். நான் கேட்க வேண்டிய கேள்வி இவரே சொல்கிறாரு, நான் இன்னும் டீட்டெயில் அப்புறம் கேட்குறேன். இப்போ நம்ம மக்களுக்காக ஒவ்வொரு வண்டியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா ரெண்டு காருமே டீ போர்டு கார்ஸில் நம்பர் 1 மார்க்கெட். இன்னைக்கு இது ரெண்டு தான், இது டொயோட்டா இட்டியாஸ், இது மாருதி ஸ்விஃப்ட் டிசைர். ரெண்டுமே 18 மாடல் தான். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனரு, எஃப்சி, இன்சூரன்ஸு, லைஃப் டேக்ஸ் தான் கரண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனு 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ரெண்டு டயர் புதுசு பண்ணி, இன்டீரியர் க்ளீன் பண்ணி, சீட் கவரு செட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஆயில் சர்வீஸு, ஜென்ரல் சர்வீஸு, பிரேக் பேடு எல்லாமே நம்ம பார்த்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேக்ஸ் ரூபீஸ் வரும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5.5-5.45 அந்த ரேஞ்சு கிடைக்கும். அடுத்தது இது இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இட்டியாஸு, இதுக்கு அறிமுகமே தேவையில்லை. 130,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதுலேயும் எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லைஃப் டேக்ஸ் வண்டி தான். இதிலே 2 டயர் போட்டு கொடுத்து ஜென்ரல் சர்வீஸ் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுலேயும் சீட் கவரு, செட்டு, இன்டீரியர் க்ளீனிங் எல்லாமே, வாஷ் முதற்கொண்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 775 இருக்குது. நம்ம ஒரு 7 ரூபா ரேஞ்சு அந்த அதை அனுசரித்து கொடுத்துடலாம். நம்ம இந்த கார் பார்க்குறோம்ல, இது வந்து மாருதியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 2H1, அதாவது செலீரியோ டைப். இது பார்த்திங்கன்னா 2019 சிங்கிள் ஓனரு, 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இதில் வந்து பெட்ரோலு வித் எல்பிஜி ரெண்டுமே வந்துடும். இதில் வந்து மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 மைலேஜ் நான் சொல்லலை, கம்பெனிலே சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணித்தரோம் அப்படின்னா 4 டயர் புதுசு போட்டிருக்கோம். 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸை நான் கரண்ட் பண்ணி கொடுத்துருவேன். வழக்கம் போல் நம்மள்ட்ட இருக்க எல்லா காருக்குமே ஆயில் சர்வீஸு, ஜென்ரல் சர்வீஸு, பிரேக் பேட் ஒர்க்கு, மற்ற எல்லா சர்வீஸும், வாட்டர் வாஷ், இன்டீரியர் க்ளீனிங், சீட் கவர் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். இதில் எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்கு. பயனியர் டபுள் டின் செட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 அந்த ரேஞ்சு வரும். நம்மள்ட்ட வந்து ஒரு 3.9 கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கார் பார்த்திங்கன்னா மஹேந்திரா ஜைலோ. மஹேந்திரா ஜைலோலேயே 2-3 வேரியண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு, டீ போர்டிலேயே H4 டைப்பு. இதுவும் சிங்கிள் ஓனரு, 2017 மாடலு, எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம், டேக்ஸு கரண்ட் பண்ணி நான் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். இதிலே 2 டயரு, வழக்கம் போல் சர்வீஸ் இருக்குது எல்லாமே, ஆயில் சர்வீஸு, அலைன்மெண்ட்டு, வாட்டர் வாஷு, ரப்பிங் பாலிஷு எல்லாமே பண்ணி கொடுத்து ஒரு சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6.5-6.75 அந்த ரேஞ்சு வரும்.
நம்ம ஒரு 590 கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராலேயே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த கார் மராசோ. அதுலேயே டீ போர்டு நம்ம ஆஃபீஸில் இருக்குது. திருச்சி நம்பரு, ஒரே ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸு, லைஃப் டாக்ஸ் தான் வண்டி. மற்றபடி நீங்கள் வண்டி எல்லாமே இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்கும். 60,000 கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இப்போ தான் பிரேக் பேடு மாற்றிருக்கோம், ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எல்லா விதமான பக்கா சர்வீஸோட வண்டி பக்காவாக இருக்கும். மார்க்கெட் விலைன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சரூபா 11.5 லட்சரூபா கிட்டத்தட்ட போகும். நம்மள்கிட்ட ஒரு 950க்கு கிடைக்கும். சரி பாய், நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளாக டீ போர்டுலாம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் வண்டி வந்து ஓன் போர்டு நிற்கிது சில வண்டிலாம், அதை பற்றி கொஞ்சம் மக்கள் சொல்லுங்களேன். இல்லை சொல்லா, இப்போ டீ போர்டுக்கு மட்டும் கஸ்டமர்ஸ் வரப்போகிறதில்ல, கண்டிப்பாக ஓன் போர்டுக்காகவும் சில பேர் வரதான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால லோ செக்மெண்ட்லேருந்து ஹை செக்மெண்ட் வரைக்கும் நம்மள்கிட்ட எல்லா விதமான கார்ஸும் இருக்குது. இந்த கார்ஸுக்கு உண்டான எல்லா ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நம்ம பக்காவாக கொடுத்துடலாம். அதில் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நமக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால நம்ம வந்து ரெண்டு பர்பஸுமே வச்சுருக்கோம். சரி சரி சரி. மெயினாக வந்து டீ போர்டு? ஆமாம், மெயினாக டீ போர்டு தான். ஓன் போர்டும் பண்ணுறேன். ஆமாம் கண்டிப்பாக. இந்த ஓன் போர்டும் கொஞ்சம் மக்கள்கிட்ட கொஞ்சம் சொல்கிறீங்களா டீட்டெயிலாக, காரை ஒவ்வொரு காராக? ஆ கண்டிப்பாக வந்தால் சொல்லிடுங்க. ஓகேவா. இப்போ நம்ம பார்க்குறீங்க கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 2008 மாடலு, சிங்கிள் ஓனரு, 90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதை மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபா வரும். நம்மள்கிட்ட ஒரு 160க்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் கிட்டு, 2016 மாடலு, செகண்ட் ஓனரு, வண்டி 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 280-290 அந்த ரேஞ்சு போகும். நம்மள்கிட்ட ஒரு 2,500 கிடைக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 2018 மாடலு, சிங்கிள் ஓனரு, 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650-675 போகும். நமக்கு ஒரு 575 கொடுத்துடலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸு, லேட்டஸ்ட்டு ஷேப்பு, 2019 மாடலு, டீசல் வேரியண்ட்டு, இல்லை இன்சூரன்ஸும் லைவில் தான் இருக்குது. 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 லேக்ஸ் போகும். நமக்கு ஒரு 690 கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓன் போர்டும் பார்த்தாச்சு, டீ போர்டும் நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டவுட்லாம் இருக்குது. என்னென்னா இந்த ஆர்டிஓ பர்பஸ்ஸு, இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபரு, இன்சூரன்ஸு, அப்புறம் அதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? இல்லை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அவங்களே பண்ணிக்கணுமா? இல்லை இல்லை, எல்லா இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வெளியில் ஒரு கார் டெலிவரி கொடுக்குறோம்னா எல்லாமே கரண்ட்டில் இருந்தால் மட்டுமே தான் கொடுப்போம். ஓகே ஓகே. இன்றைக்கி நிறையா ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது, எல்லாம் ஆன்லைன் ஃபைன் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அந்த எதுக்குமே கஸ்டமராக இருந்தாலும் சரி நம்மளாக இருந்தாலும் சரி அது காசு காசு தான். ஸோ அதனால் யாரையுமே எங்கேயும் அலைய வைக்கிறது இல்லை, நம்மளே எல்லா ஒர்க்குமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். டாக்குமெண்ட் ஒர்க்கு எல்லாமே, இப்போ டீ போர்டுக்கெலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் இருக்காது, டேக்ஸ் இருக்காது, ஒரு 2-3 வருஷமாக பெண்டிங்லலாம் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயுமே கஸ்டமர் எதுக்குமே அலையக்கூடாது, எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டாக செஞ்சு தரணும். அதுதான் நம்மளோட பேரும். எல்லாம் வண்டி வெளியே போகப்போ எல்லாம் கிளியராக இருக்கும், எல்லாமே பக்காவும் கண்டிப்பாக. இதை இது இருந்தாலே மக்கள் திருச்சி கார்ஸில் வண்டி எடுத்தால் நம்ம எங்கேயும் வேறு எதுவும் விசாரிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதனால் நம்ம எல்லாமே நம்ம பக்காவாக பண்ணுவோம். சரி சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த ஃபினான்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லட்சரூபா தான் இருக்குது, ஒரு 4 லட்சரூபா வண்டினா அந்த 2 லட்சரூபாய்க்கு லோன் போட்டு தருவீங்களா? இல்லை அதுக்காக தான் கண்டிப்பாக, ஏன்னா டீ போர்டு கார்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையுமே 2 லட்சம் 3 லட்சம் காசு இருக்காது. கண்டிப்பாக சில பேர் 50,000 தான் வச்சுருப்பாங்க, சில பேர் 1 லட்சரூபா தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கும். நம்மளும் அப்படி இருந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கவங்க ஏமாற்றத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்னால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ரேட்டும் சரி, டாக்குமெண்ட் வைஸாகவும் சரி, லோனும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பண்ணி கொடுத்து, ஒரு கஸ்டமர் வந்துட்டார்னா 99% அவர் வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா ஒர்க்குமே நான் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு 70,000 ரூபா தான் இருக்குது, 1 லட்சரூபா தான் இருக்குன்னா 1 லட்சரூபா கொண்டு வாங்க, அதுக்குண்டான காரை நான் உங்களுக்கு லோன் போட்டு நான் உங்களுக்கு பக்காவாக பண்ணித்தரேன், நீங்கள் எங்கேயும் அலைய வேணாம். அதாவது மக்களுக்கு மக்களுக்கு இருக்க இல்லையா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த டீ போர்டு ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் சொன்னாலும் கேட்குறேன் உங்கள்கிட்ட, டீ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த டாக்ஸிலாம் ஓடிட்டே இருக்குது, நல்லா ரஃப் அடி அடிக்கிறாங்க, நம்பி வாங்கலாமா? கரெக்டான கேள்வி தான். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா அதுதான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்ன ஒரே காரணம் அதுதான், அதோடய நோக்கம். வண்டி எடுக்கும், அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்கும், டென்ட் இருக்கும், சில பேர் அதிகமாக ஓட்டியிருப்பாங்க, அப்படிங்கிறத பட்சத்தில் நம்ம அந்த அதனால தான் நம்ம கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணித்தரேன்னு சொல்கிறது காரணமும் அதனால தான். என்னென்னா இப்போ நம்ம ஒரு கார் எடுக்கிறோம், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு டென்ட்ஸு எல்லாமே நம்ம பார்த்துருவோம். கம்ப்ளீட் ஆயில் சர்வீஸு ஃபுல் சர்வீஸ் நம்மள்கிட்ட பண்ணி கொடுத்து 100 ரூபா செலவு இல்லாமல் கஸ்டமர் எடுத்துகிட்டு போகணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு 100 ரூபா கூட செலவு பண்ணாமல் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதுக்காக தான் நான் வந்து ஸ்பெஷலைஸ்டு டீ போர்டு கார் டீலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் திருச்சியில். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண வேணாம், பக்காவாக அதை நம்ம வண்டியை நம்பி கொடுப்போம்.
அதனாலயே பீரியாடிக் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே நம்ம கேரேஜ் வச்சுருக்கோம். நம்மளே நம்ம கஸ்டமர்ஸும் இல்லாமல் கஸ்டமர்ஸோட ஃப்ரெண்டு இருக்கும், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் நம்ம கேரேஜ்லேயே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான என்ன பீரியாடிக் சர்வீஸ் நம்ம உங்களுக்கு எப்படி அலர்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம பக்காவாக ஒரு ப்ரோக்ராம்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இங்கே கார் எடுக்கிறோமோ இல்லையோ சர்வீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். கார் எடுக்கிறவங்களுக்காக தான் நம்மளோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். இல்லைனாலும் இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேற எங்கேயும் விடுறதுக்கு நம்பி விடுறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்கோம். ஸோ அதான் முன்னாடி போர்டு பார்த்தேன், இங்கே திருச்சி கார்ஸ்ன்னு இருக்குது, இங்கே டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் கேரேஜ்னு இருக்குது. ஆமாம் ஆமாம், அது அதனால தான் வேறையும் காமிச்சிருக்க மக்களுக்கு. கண்டிப்பாக வாங்க போகலாம், வாங்க போய் பார்ப்போம். உங்கள் பேர்? என் பேர் சரண்ணே. ஓகே ஓகே. டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் கேரேஜ் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? ஆமாம், அப்படி தானே. ஓகே, ஃபார்ட்டி ஃபைவ் ஆட்டோ கேரேஜ். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் வண்டிலாம் வேலைக்கு வரணும்? எல்லா மாடல் ஆல் கார் சர்வீஸ் பார்க்குறோம். மல்டி பிராண்ட்ஸு, ப்ரீமியம் செக்மெண்ட்டு, ஆடிபிஎன் மொழி எல்லாமே பார்க்குறோம். ஓகே, ரெகுலராக பேசிக்காக சர்வீஸ் வருது. டொயோட்டோ, ஃபோர்டு, ஹூண்டாய், மாருதி, ஃபோக்ஸ் வாகன் எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சர்வீஸ் இங்கே நிற்கிது பாருங்கள். எல்லா பிராண்டுமே நிற்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஃபோன் போட்டி கூட எல்லாம் பார்த்துருவீங்க? ஆமாம், அது பிரிவினை கிடையாது. பேசிக்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியுமே பார்த்துருவோம். சரி சரி, இது அது பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லை, ஏன்னா ஓன் பண்ணால் நல்லா ஓடி இருக்கும் வண்டி. ஆமாம், அல்ல அப்படி கிடையாது, அந்தளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம். டீ போர்டாக இருந்தாலும் அதிகமாக ஓட்டுவாங்க, அந்தளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பக்காவாக பார்த்து நீட்டாக கொடுத்துருவோம். சரி சரி சரி. இந்த வண்டி எதை ஸ்பேர்லாம் வேணும் அதுவும் நீங்கள் எதே பண்ணிடுறீங்க? ஆமாம், ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட, அதாவது ஜென்ரல் சர்வீஸ்க்குண்டான ஸ்பேர்ஸ் வந்து எல்லாமே நம்மள்ட்ட கையில் ரெகுலராக இருக்கும். எல்லாமே ஓய் ஸ்பேர்ஸ் தான், ஜென்யூன் ஸ்பேர்ஸ் தான். ஓகே, அதை தாண்டி நம்ம ஏதாவது கிளச்சு டைமிங் அந்த மாதிரி பார்க்குறோன்னா மட்டும், அந்த நேரத்தில் மட்டும் அது என்ன போதோ அது மட்டும் வாங்கிக்கும். சரி, மற்றபடி ஒரு குயிக் ஆயில் சர்வீஸ்க்கு வண்டி வந்துச்சுன்னா உடனே முடிச்சு வெளியே அனுப்பக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே ஓகே, எல்லா சர்வீஸும் பண்ணிடுவீங்க? ஆமாம், வண்டி வந்துச்சுன்னா பக்காவாக கிளம்பிடும் வண்டி வெளியே. ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு டூ ரியர் வரையும் கம்ப்ளீட்டாக சஸ்பென்ஷனு, இன்ஜின் ஓவர் ஹாலிங்கு, கிளச்சு எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக, எலக்ட்ரிக்கல், ஏசி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகே ஓகே. ஓ, எலக்ட்ரிஷியனும் இங்கே பண்ணிடுறீங்க? ஆமாம், எல்லாமே பார்த்துருவோம். சரி 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 சரி, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைனலாக என்னென்னா, நம்ம வியூவர்ஸ் யாராவது வந்து கார் பற்றி விசாரித்தாங்க இல்லை பார்க்க வராங்க, ஓகே பிடிச்சி போச்சு வண்டி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் பார்த்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக, கண்டிப்பாக நம்ம எப்பயுமே எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கும். இருந்தாலும் உங்கள் வியூவர்ஸுக்கு நான் தனியாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். கண்டிப்பாக கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள், மக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்களும் மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி பாய். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, திருச்சி கார்ஸில் இருக்க எல்லா கார்ஸும் பார்த்தாச்சு. இங்கே வந்து ஸ்பெஷல் வந்து டீ போர்டு தான் சொன்னாங்க, ஆனால் ஓன் போர்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. நீங்கள் ஓன் போர்டுனா வந்து வாங்கிக்கலாம். நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து திருச்சியிலேருந்து சென்னை போகணும், கோயம்புத்தூர் போகணும், கேரளா போகணும், அதர் ஸ்டேட்னாலும் ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வியூவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தரானுன்னாங்க. நல்லா சேஃபான ஜேர்னியாக தான் இருக்கும். இது மாதிரி டூர்ஸ் அண்ட் பேக்கேஜ்லாம் வேணும்னா நீங்கள் இவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த நம்பரை வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கடையோட டைமிங்கு அதை உங்களை சொல்ல மறந்துட்டேன். காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். சண்டே வந்து நார்மலாக லீவு தான், ஏன்னா அவங்களுக்கும் ரெஸ்ட்டு வேணும்ல. வாரத்தில் 6 நாள் வேலை பார்த்து 1 நாள் ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் சண்டே லீவு. ஆனால் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க, கார் பார்க்க வரீங்கன்னா அவங்க கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அன்றைக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி யாராவது ஒருத்தர் ஆல்டர்னேட் பண்ணி கார் வந்து பார்க்கலாம். நீங்களும் நன்றி.